ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசுலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. இன்டர்வியூ என்றைக்கு நடக்குதுன்னா 2 டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். அன்றைக்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து கொடுத்துருவாங்க. மொத்தமாக ஒர் 15,000 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ கல்வி தகுதி வந்து பாருங்கள், 8th நீங்கள் குறைந்தபட்சம் பாஸ் பண்ணதுலேருந்து 10th, 12th, டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரின்னு வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை வந்து இருக்கும். இப்போ அந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா வந்து பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா மெகா ஜாப் ஃபேராக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்றைக்கு நடக்குதுன்னா 2 டிசம்பர் அன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான மெகா ஜாப் ஃபேர் வந்து இருக்க போகுது. எந்த அட்ரஸில் நடக்குது, டைமிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கம்பெனிஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு 150க்கு மேலே வந்து கம்பெனிஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக வந்து பாருங்கள் ஒரு 15,000 பேரை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 15,000 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் 8th முடித்தவங்க, 10th முடித்தவங்க, 12th, ஐடிஐ, டிப்ளமோ, ஸோ எனி டிகிரி, அதுக்கப்புறம் பிஜி, பிஇபிடெக், இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இப்போ இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுக்கு ஜாப் எந்த விதமான ஜாப்மே வந்து இல்லை இப்போ அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதில் கலந்துக்குவாங்க. ஸோ 15,000 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. 150க்கு மேலே கம்பெனிஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. காலையில் உங்களுக்கு டைமிங்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 AM-லேருந்து 4 PM வரைக்கும் உங்களுக்கான என்ட்ரி வந்து நடக்க போகுது. ஸோ இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கான என்ட்ரி வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு 2 டிசம்பர் அன்றைக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள், காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கணும், அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்னென்ன கம்பெனிஸ்னால் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு கம்பெனியோட நேம்லேருந்து உங்களுக்கு எந்த பொசிஷனில் உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போகுது, ஸோ ஜாபோட லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குது, வேகன்சியிலேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரியிலேருந்து எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் ஃபேருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து எப்படி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ எப்போ வந்து பார்த்தோன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட ரெஸ்யூம், அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃபு, ஃபோட்டோ, இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுற மாதிரி இருக்குன்னா, மேலே வந்து பாருங்கள் 3 கோடு மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணாங்க உங்களுக்கு வந்து கேண்டிடேட் லாகின் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து டிஸ்க்ளைமர் வந்து கேட்கும். அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா டு கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட்னு சொல்லி கிளிக் ஏர் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா, ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த இன்டர்வியூ எப்போ நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மறந்துடாதீங்க. இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க, இதுக்கு போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.